வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளில் எந்தவிதமான மெத்தனத்திற்கும் இடமளிக்க கூடாது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்திய சீன எல்லையில் இருதரப்பு படைகளை விலக்கிக் கொள்ளும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடாக திகழ்கிறது கணக்கெடுப்பில் இந்தியா கின்னஸ் சாதனை புரிந்ததற்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு கேரளாவில் 30 கிலோ தங்கக்கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல் மக்கள் நடமாட்டம் குறைந்து சாலைகள் வெறிச்சோடின முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனை விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணிகளில் எந்தவிதமான மெத்தனத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கொரோனா நிலவரம் குறித்தும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார் அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் தொடர்ந்து தூய்மையை கடைபிடித்தல் தனிமனித இடைவெளியை பொது இடங்களில் பின்பற்றுதல் பொது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தொடர்ந்து கொரோனா தொற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த தொற்று குறித்த விழிப்புணர்வை பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சித்துறையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவிதமான மெத்தனத்திற்கும் இடமளிக்க கூடாது என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோரும் அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்திய சீன எல்லையில் இருதரப்பு படைகளை விலக்கிக் கொள்ளும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா குளோபல் வீக் 2020 காணொலி மாநாட்டில் நேற்று பங்கேற்று பேசிய அவர் இந்திய சீன எல்லையில் பதற்றத்தை தணித்து பரஸ்பரம் துருப்புகளை விலக்கிக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் துருப்புகளை விலக்கிக் கொள்ளும் பணி இருதரப்பிலும் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து எல்லைப்பகுதியில் இரு நாடுகளும் படைகளை குவித்து வந்தன எல்லையில் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளால் எல்லை பதற்றத்தை சுமூகமாக தீர்த்து கொள்வது என்றும் இருதரப்பிலும் படைகளை விலக்கிக் கொள்வது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன்படி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சீன துருப்புகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவின் தரப்பிலும் எல்லையிலிருந்து படைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படுகின்றன இரு நாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயுடன் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நேற்று வரை 5746 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கால் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் கொரோனா தொற்றால் சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஷார்ஜா பஹ்ரைன் மஸ்கட் துபாய் கோலாலம்பூர் நியூயார்க் டொராண்டோ சிகாகோ சான் பிரான்சிஸ்கோ லண்டன் சிங்கப்பூர் மணிலா மற்றும் தோஹா ஆகிய நகரங்களிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நேற்று வரை 5746 இந்தியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்பியுள்ளனர்
இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதன் மூலம் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வழி ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்தவர்களும் சிறப்பு விமானங்கள் மூலம் உலகின் பல நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். திரைப்பட துறையில் இந்தியா உலகளாவிய அளவில் தலைமையேற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சி சம்பந்தமான காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் திரைப்படத்துறை வளர்ச்சி பெற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பெருமளவு முதலீடுகளை திரைப்படத்துறையில் பெறுவதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். முன்னதாக இந்தியா குளோபல் வீக் 2020 காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்திய ரயில்வேயை 100% மின்மயமாக்கலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், நாடு முழுவதும் 2030 100% பசுமை ரயில்வேயாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை வாய்ப்புகளாக இந்தியா நிச்சயம் மாற்றும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார். புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கின்னஸ் சாதனை படைத்திருப்பதன் மூலம் புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணமாகி உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். 2018 இந்தியாவில் எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் புதிய கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த துல்லியமான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், இந்த கணக்கெடுப்பின் போது புலிகளின் நடமாட்டம் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் 2967 புலிகள் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும், இது உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் 75% என்றும் குறிப்பிட்டுள்ளார். 141 இடங்களில் 26,838 கேமராக்கள் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும், மொத்தம் 3.48 கோடி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வனவிலங்கு நிறுவனமும் தேசிய புலிகள் காப்பக அமைப்பும் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது என்றும், 2006 411 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 2018 2967 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். Our tiger population is nearly 70% of the world's tiger population, and we have laid the largest camera traps. No country has done so much exhaustive survey and counting and camera traps used for this purpose. And that camera trap number has been put in the Guinness Book of World Record. I congratulate National Tiger Authority and other concerned who were engaged in thousands in this counting of tigers. கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகிய இருவரையும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பெங்களூருவில் நேற்று கைது செய்தனர். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் பெயரில் ஜூலை 5 விமானம் மூலம் பார்சல் ஒன்று வந்தது. இதில் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பார்சலை கைப்பற்றி சோதனை நடத்தினார்கள். அப்போது அதில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ கடத்தல் தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் முன்னாள் ஊழியர் சரித் என்பவரும் ஃபாசில் ஃபரீத் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருந்தனர். இவர்களை நேற்று மாலை பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்கள் இருவரும் இன்று கொச்சியில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் கட்டுப்பாட்டில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் பின்னணியில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்காக
செயலி உருவாக்கும் தொகுப்பை நிதி ஆயோக்கின் அடல் புதுமை சிந்தனை திட்டம் தொடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தற்சார்பு இந்தியா உருவாக்குவதற்கான அழைப்பை செயல்படுத்தும் வகையில் கைபேசி செயலி உருவாக்குவதில் புதுமை சிந்தனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்காக புதிய செயலி உருவாக்கும் தொகுப்பை நிதி ஆயோக்கின் அடல் புதுமை சிந்தனை திட்டம் தொடங்கியுள்ளது. பள்ளி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் பிளஜ்மோ என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்த அடல் செயலி தொகுப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. கொரோனா பாதிப்பால் இந்த செயலி உருவாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் தினசரி வாழ்வில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் இந்த செயலியை உருவாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயலதிகாரி அமிதாப் கான் தெரிவித்துள்ளார். இந்த அடல் செயலி தொகுப்பு என்பது முற்றிலும் இலவசமான ஆன்லைன் கல்வி திட்டமாகும். இதன் மூலம் இந்திய மொழிகளில் கைபேசி செயலிகளை உருவாக்குவதில் இளம் புதுமை சிந்தனையாளர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த கைபேசி செயலி தொகுப்பை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற அடல் புதுமை சிந்தன லட்சிய திட்டத்தின் இயக்குநரும் நிதி ஆயோக் உறுப்பினருமான ரமணன், நாட்டில் உள்ள மனிதவள ஆற்றலை சாதகமாக பயன்படுத்தி உலகத்தரத்தில் தொழில்நுட்ப தீர்வுகளையும் செயலிகளையும் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வருவதால் பெங்களூருவில் ஜூலை 14 முதல் 22 வரை தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. 14 காலை 8 முதல் அத்தியாவசிய சேவைகள் அளித்து வரும் நிறுவனங்கள் தவிர அனைத்து நிறுவனங்களும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நடமாடுவதற்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பிற மாநிலங்களை காட்டிலும் கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்றின் வேகம் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது அம்மாநிலத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. விரிவான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் நாளை வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வட மாநிலங்களில் சுமார் 151,000 ஹெக்டேர் பரப்பளவு விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளிகளை அழிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வட மாநிலங்களான மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்களிலும் வெட்டுக்கிளிகள் விவசாய நிலங்கள் மீது படையெடுத்து பயிர்களை நாசப்படுத்தி வருகின்றன. இதனால் வெட்டுக்கிளிகளை அழிக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமும் விவசாய நிலங்களில் பூச்சி மருந்துகள் தெளிக்கப்பட்டு வெட்டுக்கிளிகள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூலை 9 வரையிலான காலகட்டம் வரை 151,269 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் மீது பூச்சி மருந்துகள் தெளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இரவு நேரங்களிலும் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. பூச்சி மருந்து தெளிப்பு வாகனங்களுடன் 60 கட்டுப்பாட்டு குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் 200 மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர் மும்பை 4வது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது மகன் அபிஷேக் பச்சனுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவரும் 4வது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் அமிதாப் பச்சன் தமக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமது குடும்ப உறுப்பினர்கள், ஊழியர்கள் ஆகியோருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதாகவும் அமிதாப் பச்சன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகர்கள் அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மகன் அபிஷேக் பச்சன் ஆகியோர் விரைவில் குணமடைய பல்வேறு பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள ரெப்பான் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக ஜம்மு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் 25 நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மொத்தம் 534,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 3,591 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 85,915 உள்ளது.
நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 246,600 பேர் பாதிக்கப்பட்டு 10,116 பேர் உயிரிழந்துள்ளனர். 136,985 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 110,921 பேர் பாதிக்கப்பட்டு 3,334 பேர் உயிரிழந்துள்ளனர். 87,692 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 40,941 பேர் பாதிக்கப்பட்டு 2,032 பேர் உயிரிழந்துள்ளனர். 28,649 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 35,092 பேர் பாதிக்கப்பட்டு 913 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,689 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 36,216 பேர் பாதிக்கப்பட்டு 613 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,716 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 33,402 பேர் பாதிக்கப்பட்டு 348 பேர் உயிரிழந்தனர். 20,919 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 27,235 பேர் பாதிக்கப்பட்டு 309 பேர் உயிரிழந்தனர். 14,393 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் 7,438 பேர் பாதிக்கப்பட்டு 29 பேர் உயிரிழந்தனர். 3,963 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 3,965 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 134,226 உயர்ந்துள்ளது. நேற்று 3,591 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 85,915 உள்ளது. தற்போது 46,410 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 69 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 1,898 அதிகரித்துள்ளது. மாவட்ட அளவில் சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. புதிதாக நேற்று 1,185 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 76,158 அதிகரித்துள்ளது. இவர்களுள் 56,947 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 17,989 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்தம் 1,221 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 237 பேருக்கும், திருவள்ளூரில் 346 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 119 பேருக்கும் கொரோனா பாதிப்பு நேற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர மதுரையில் 227 பேருக்கும், தூத்துக்குடியில் 175 பேருக்கும், திருச்சியில் 128 பேருக்கும், சேலத்தில் 136 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று பொதுமக்களின் நடமாட்டத்தை முற்றிலும் குறைப்பதற்காக ஜூலை மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேம்பாலங்களிலும் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக தியாகராய நகர், பாரிமுனை, ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றியுள்ள 16 அண்டை மாநில சோதனை சாவடிகளில் நேற்று இரவு முதலே காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெங்களூருவிலிருந்து தமிழகத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் வர முயன்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, 5 ரோடு சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. முழு ஊரடங்கை மீறி வெளியே வருபவர்களின் வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். சேலத்தில் கடைகள், பெட்ரோல் பங்க், இறைச்சி கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து பெரிய நகரங்களிலும், சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தவிர அனைத்து நிறுவனங்களும் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் கடுமையான வாகன சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வரும் 31 தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருகிறது. எனவே ஊரடங்கில் தளர்வுகள் அளிப்பது குறித்து முடிவெடுக்க தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதில் பள்ளிகள், கல்லூரிகள் திறப்பது குறித்தும்,
கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் பாலானந்தல் மா கொட்டாமேடு கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றுடன் கூடிய குடிநீர் தொட்டியை மக்களின் பயன்பாட்டிற்கு கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசு தி சரவணன், அண்ணாமலை, ஒன்றிய குழு தலைவர் உஷாராணி, சகாதேவன், மோகன், பிரபாகரன் உள்ளிட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த குடிநீர் திட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டதாகும். நடமாடும் கொரோனா தொற்று பரிசோதனை வாகனம் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிராமங்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரண்டு நடமாடும் பரிசோதனை வாகனங்களில் வட்டார மருத்துவர்களுடன் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஈக்குவார்பாளையம், பெத்திக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடுகள் தோறும் சென்று தினமும் 200 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பரிசோதனை முடிவுகள் 24 மணி நேரத்திற்குள் பொதுமக்களிடம் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நடமாடும் வாகனம் மூலம் கிராமங்களில் கொரோனா தொற்று பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் குண்டூரிலிருந்து பங்களாதேஷ் நாட்டிற்கு முதல் சரக்கு ரயில் மூலம் சிவப்பு மிளகாய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. குண்டூரிலிருந்து வெள்ளிக்கிழமையன்று சரக்கு ரயில் பெட்டிகள் மூலம் 384 டன் எடை கொண்ட சிவப்பு மிளகாய் பார்சல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குண்டூர் ரெட்டிப்பாலத்திலிருந்து பங்களாதேஷில் உள்ள பெனாபோலுக்கு 1372 கிலோமீட்டர் இந்த சரக்கு ரயில் பயணிக்கிறது. பங்களாதேஷுக்கு சரக்கு ரயில் இயக்குவதற்கு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் அனுமதி வாங்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷிற்கு மஞ்சள், இஞ்சி, வெங்காயம் உள்ளிட்ட பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் என்ற கப்பல் மூலம் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருந்த 6 இலங்கை மீனவர்கள் மீட்கப்பட்டனர். 10 தேதியன்று கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் கப்பல் போர்ட் பிளேர் அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் மோசமான வானிலை காரணமாக இலங்கை மீனவர்கள் பயணித்த படகு ஒன்று நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த படகிலிருந்து இலங்கை மீனவர்கள் 6 பேரை கடற்படையினர் மீட்டனர். மீனவர்களின் படகு போர்ட் பிளேருக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தன்னார்வ நிறுவனத்துடன் இணைந்து சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டயாலிசிஸ் மையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. டயாலிசிஸ் மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், சென்னையில் இதுவரை 6 டயாலிசிஸ் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு மையமும் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஒவ்வொரு மையத்திலும் தலா 10 படுக்கைகளில் நாள் ஒன்றுக்கு 20 பேருக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல் மேலும் 9 மண்டலங்களில் டயாலிசிஸ் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் தங்களது நாட்டினரை அழைத்து வருவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2454 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1980 பேர் குணமடைந்துள்ளனர். இப்போது 463 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ஒரு நாளில் மட்டும் இலங்கையில் 300 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் காரணமாக கொரோனா தொற்று அதிகரிப்பதாக தெரியவந்ததை அடுத்து பல்வேறு நாடுகளில் சிக்கியுள்ள தங்களது நாட்டினரை நாட்டுக்கு அழைத்து வருவது வரும் செவ்வாய்க்கிழமை முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. சர்வதேச அளவில் இதுவரை 74,77,683 பேர் குணமடைந்துள்ளனர்.
உலக அளவில் 1,28,39,566 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 567,574 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் 33,55,646 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 137,403 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 14,90,446 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பிரேசிலில் 18,40,312 பேர் பாதிக்கப்பட்டு 71,492 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,13,512 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 720,547 பேர் பாதிக்கப்பட்டு 11,205 பேர் உயிரிழந்துள்ளனர். 497,446 பேர் அந்த நாட்டில் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 322,710 பேர் பாதிக்கப்பட்டு 11,682 பேர் உயிரிழந்துள்ளனர். 214,152 பேர் குணமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் 3,988 பேர் பாதிக்கப்பட்டு 28,403 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் 288,953 பேர் பாதிக்கப்பட்டு 44,798 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 242,827 பேர் பாதிக்கப்பட்டு 34,945 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 194,579 அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தானில் 246,351 பேர் பாதிக்கப்பட்டு 5,123 பேர் உயிரிழந்துள்ளனர். 153,134 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக முகக்கவசம் அணிந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகத்திலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவி இருக்கிறது. கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக முகக்கவசம் எதுவும் அணியாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். அமெரிக்காவில் கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் அவர் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் தோன்றுவது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் நேற்று வால்டர் ரீடில் உள்ள மருத்துவமனையில் காயமடைந்த ராணுவ வீரர்களை பார்க்கச் சென்றபோது முகக்கவசம் அணிந்து சென்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கான அதிகாரத்தை குறைக்கும் மசோதாவை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற அவைத் தலைவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது முன்னாள் ஆலோசகரில் ஒருவரான ரோஜர் ஸ்டோனுக்கு அளிக்கப்பட்ட சிறை தண்டனையை குறைக்கும் உத்தரவில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்ரம்ப்பின் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று கருத்து பரவலாக எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் நான்சி ஃபெலோசி, எந்தவொரு அதிபரும் தனிநபர் ஒருவரின் தண்டனையை அல்லது சிறைக்காலத்தை குறைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மசோதா கொண்டுவரப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். இந்த மசோதா சட்டமாவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ட்ரம்பின் ஆலோசகர் ரோஜர் ஸ்டோன் ட்ரம்பின் கடந்த அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவருக்கு 40 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாமக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மையத்தின் இயக்குநர் புவியரசன், மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர், சேலம், நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளில் எந்தவிதமான மெத்தனத்திற்கும் இடமளிக்க கூடாது, பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தார். இந்திய சீன எல்லையில் இருதரப்பு படைகளை விலக்கிக் கொள்ளும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்.
புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடாக திகழ்கிறது. கணக்கெடுப்பில் இந்தியா கின்னஸ் சாதனை புரிந்ததற்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு. கேரளாவில் 30 கிலோ தங்க கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல். மக்கள் நடமாட்டம் குறைந்து சாலைகள் வெறிச்சோடின. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்களது கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற இம்மஞ்சல் முகவரியிலும் அனுப்பலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.